போற்றி சித்தும் புகழ்ந்தும் புனிதன்னடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. வாழ்க வளமுடன். அடுத்து போற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவன் அடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் பக்கம் மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. வாழ்க வளமுடன். இது வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு மிக அருமையான கருத்து. எல்லாம் சுயநலமா அப்படியே சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். என் பையனுக்கு, என் பேரனுக்கு எத்தனை லட்சம் சம்பளம் வந்தாலும் திருப்தி கிடையாது. பைத்தியங்கள் ஆச்சுங்களா, உலக பைத்தியங்களை போல மக்கள் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது. அப்போது அவர் சொல்கிறார் நாலு வரியில் ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு, இறைவன் யார் கூட இருக்கிறான் அப்படின்னு ஆச்சுங்களா. இறைவன் யார் கூட இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. போற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி ஆச்சுங்களா. எல்லாம் இறைவனை போற்றி புகழ்ந்து விரயம் செய். ஒரு விஷயத்த நீங்கள் போற்றி ஒரு விஷயத்த நீங்கள் பொக்கிஷமாக நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்போது நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நமக்குள்ளாக என்னவா இருக்கான்? உயிராக இருக்கான். அப்போது அந்த உயிரை நமக்குள்ளாக இருக்கும் உயிரை நாம் இன்னும் உணவு இறுதியாக உயிர் அணுக்களாக ஆண்களுக்கு நான் விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு நாத சக்தியாகவும் மாறிட்டு இருக்கிற அந்த ரகசியத்தை உணர்ந்த மனிதன் ஒழுக்கத்தில் நிலைச்சு போற்றி போற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி அந்த ஆற்றலை விரயமாக்காது தனக்குள் காத்து கொண்டு தேற்றுமின் என்றும் சிவன் அடிக்கே செல்வம் ஆச்சுங்களா. செல்வம்ங்கிறது சென்று கொண்டே இருக்கு, வரும் போகும் ஆச்சுங்களா, இது நிரந்தரம் இல்லை. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் நம்மிடம் இருக்கும் நமக்கு வரும் செல்வம் எப்போதுமே இறைவனுக்காகவே நம்முடைய கவனம் அனைத்தும் இறைவனுக்காகவே நான் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கும்போது தான் நமக்குள்ளாக ஆற்றல் வெளி உலக ஆற்றல் விரயமாகாது, சிந்தனைகளில் களங்கம் ஏற்படாது, நம்ம தூய்மையாக இருக்க முடியும் ஆச்சுங்களா. அதுதான் தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையே ஆச்சுங்களா. நான் சம்பாரிச்சேன் அப்படின்னு மயங்கிட்டு இருக்கிற அந்த சிந்தனையெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு இறைவனுக்காகவே நம்முடைய தவலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளவு சகோதரர்கள் உதவி பண்ணாங்க இறைவனுக்காகனு, எவ்வளவு சகோதரர்கள் தன்னுடைய உடல் உழைப்பை கொண்டு வந்து கொட்டிட்டு போனாங்க. எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஆற்றியதென்று என்னோடதுன்ட்டு இல்லாமல் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் பக்கம் மண்ணி நின்றான் ஆச்சுங்களா. மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றான். இப்போ வந்து தனக்கு தனது தான் அப்படின்ட்டு இல்லாமல் ஆச்சுங்களா இறைவனுக்காக இறைவனோடு அப்படின்ட்டு மாற்றி நிற்கிறவங்க பக்கம் இறைவன் மண்ணி நிற்கின்றான். அப்போ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சமாதி அடைஞ்ச இடங்கள்லாம் வந்து தவம் நல்லா வருது, நம்ம வேண்டுதல் வச்சா பலிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஏன்னா அவங்க வந்து ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார்கள் அவர்கள் எல்லாம் ஆச்சுங்களா. தான் தனதுங்கிறது இல்லாமல் சுயநலம் இல்லாமல் இறைவனோடு இறைவனுக்கே என்று தவத்தில் எல்லாவற்றும் தனக்கு வெளி தன் உடலில் இருக்கும் அனைத்து இயக்கங்களும் இறைவனுக்காகவேன்னு ஒதுக்கி தவத்தில் ஆழ்ந்திருந்ததுனால இறைவன் அங்கே மண்ணி நிற்கிறான். அதனால் அங்கே போய் உட்காந்தா நமக்கு தவங்கள் நல்லா வருது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது ஆச்சுங்களா. அது நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போயில்லை, நம்மக்கிட்டையே இருக்குது ஆச்சுங்களா. அது எப்படி வரும் அப்படின்னா போற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனித நடி நமக்குள்ளாக இருக்கும் ஈசனை நமக்குள்ளாக காத்து கொண்டு வரணும் ஒன்று. அடுத்தது நம்முடைய என்னதான் சொத்து பத்து என்னதான் இருந்தாலும் எல்லாமே ஈசனுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த அளவுக்கான ஒரு பக்குவம் வரணும். எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, நீ வரையில் கொண்டு வரல போகையில் எடுத்துகிட்டு போக போகிறது, எல்லாம் அவங்க கணக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தெளிவு. அடுத்தது வந்து நான் சம்பாரித்தேன் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் பக்கம் மண்ணினேன். அவங்க கூட ஈசனே கூட இருக்கான், ஈசனே கூட இருக்கான். வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் திரும்பவும் படிக்கிறேன். போற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் பக்கம் மண்ணி நின்றானே. வாழ்க வளமுடன். போற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி
தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே.